வாழ்வே குறைவற்ற செல்வம். பாரம்பரிய சித்த மருத்துவர் டி சித்தா செல்வா, மத்திய மாநில அரசின் சித்த மருத்துவர் சான்றிதழ் பெற்று பல மருத்துவர்களால் கைவிடப்பட்ட நோயாளிகளை பூர்ண குணப்படுத்தி சாதனை புரிந்த சித்த மருத்துவர் டி சித்தா செல்வா அவர்கள், மனித குலத்தின் அனைத்து நோய்களுக்கும் அரிய வகை இயற்கை மூலிகைகளை கொண்டு தீர்வு கண்டு குணமாக்க முடியும் என்று நோயாளிகளை குணப்படுத்த வருகிறார் தமிழகம் எங்கும் சித்த மருத்துவர் டி சித்தா செல்வா. ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஃபியூவர்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, தோல் நோய்களுக்கு அற்புத குணம் தரும் அகத்திக்கீரை பற்றி பார்ப்போம். உயிர் சத்துக்கள் நிறைந்த கீரையாகும். 100 கிராம் கீரையில் 9000 உயிர் சத்தான விட்டமின்கள் உள்ளது. அகத்திக்கீரையில் இலை, பூ, காய், பட்டை, வேர் ஆகிய அனைத்தும் மருந்தாக பயன்படுகின்றன. இந்த கீரை காய்ச்சலை குறைத்து உடல் சூட்டை சமன்படுத்தும் இயல்புடையது. குடல் புண், அரிப்பு, சொறி சிரங்கு, தொண்டை புண் மற்றும் தொண்டை வலி, தோல் நோய்கள் போன்றவற்றிற்கு இந்த கீரையை சாப்பிடுவதன் மூலம் குணமாகும். அகத்திக்கீரையை பச்சையாக மென்று சாற்றை உள்ளே விழுங்கும் போது தொண்டை புண், தொண்டை வலி ஆகிய நோய்கள் நீங்கும். இரத்த பித்தம், இரத்த கொதிப்பு ஆகியவை அகத்திக்கீரையை சாப்பிடுவதால் அகலும். அகத்திக்கீரையை வாரம் ஒரு முறை சமைத்து உண்ண வெயிலில் அலைவதால் ஏற்படும் வெப்பம், மலச்சிக்கல், காஃபி டீ ஆகியவற்றை குடிப்பதால் ஏற்படும் பித்தம் ஆகியவை தீரும். அகத்தி மரப்பட்டை, வேர்பட்டை வகைகளை கைப்பிடி அளவு எடுத்து 1.5 லிட்டர் நீரில் போட்டு சுண்ட காய்ச்சி அதனை வடிகட்டி 100 மில்லி அளவு என 2 வேளை குடித்து வர காய்ச்சல், கை கால் மார்பு, உள்ளங்கால் உள்ளங்கை எரிச்சல், நீர்க்கடுப்பு, நீர்த்தார எரிவு, அம்மை காய்ச்சல் குணமாகும். அகத்திக்கீரையை பிழிந்து அதன் சாறை 2 துளி மூக்கில் விட்டால் காய்ச்சல் நீங்கும். அகத்தியிலை சாற்றை நெற்றியில் தடவி நெற்றியை லேசாக அனலில் காண்பிக்க கடுமையான தலைவலி, சளி, ஜலதோஷம் போன்றவை நீங்கும். அகத்திக்கீரையை வேக வைத்து அரைத்து காயங்களுக்கு கட்ட விரைவில் ஆறும். அகத்திப்பூ சாறை கண்களில் பிழிய கண்நோய் குணமாகும். அகத்திக்கீரை வயிற்று புண்ணை குணப்படுத்தும். இதற்கு அகத்திக்கீரையை நன்றாக கழுவி இதில் 4 பங்கு சின்ன வெங்காயத்தை சேர்த்து அகத்திக்கீரை சூப் தயாரித்து தினமும் 1 வேளை குடிக்கலாம். அகத்திக்கீரையையும் மருதாணி இலையையும் சம அளவு எடுத்து நன்கு அரைத்து கால் வெடிப்புகளில் பற்று போட்டால் வெடிப்புகள் மறையும். ஃபியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.